श्रीमान वेंकटनाथार्यकविताल्किककेसरीवेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मत्कुरुपरम्पराये नमः। मुदल् अधिकरणं सम्पद्याविर्भावाधिकरणम्। अन्त अधिकरणं अलगा मुडिञ्जुडुत्तु अवतार्यवर् श्लोकमू आरु श्लोकंगळ् इन्द अधिकरणत्तुक्कुम् सोल्लि ஆவிர்பாவம் எப்படி இருக்கும் அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டார். இப்போ அதன் பேர்ல ஒரு கேள்வி வந்துடுறது, இவன் எப்படி அனுபவிக்கிறான், தாவேற பெருமாள் வேற அப்படி அனுபவிக்கிறானா அல்லது சரீராத்ம பாவத்தினால பிரிக்க முடியாம இருக்கிறதாக அனுபவிக்கிறானா அப்படின்னு சந்தேகம் வந்துடுறது. ஏன்னா பாஷ்யக்காரே அதை சொல்ற, நான் அவனுக்கு வந்து பெருமாளுக்கு இவன் விசேஷமா இருக்கான், சரீரமா இருக்கான், அதனால பிரிக்க முடியாதவனாக இவன் அனுபவிக்கிறான். அப்படியா? அல்லது தான் வேற அவன் வேற, பிரதக் பிரதக், தனித்தனியா தான் இருக்கும், அப்படிதான் அனுபவிக்கிறானா அப்படின்னு சந்தேகம் வந்துடுது. அந்த சந்தேகத்தை போக்குறதுக்கோசரம் இந்த அதிகரணம். இதுல மூணு ஸ்லோகங்கள் சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். ஒவ்வொரு அதிகரணமே ரொம்ப அழகு. இதிலெல்லாம் இதுல வந்து போக்கிய சாகச்சரியம், போக்திர சாகச்சரியம் இதெல்லாம் விசாரிக்க போற, ரொம்ப அழகா இருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாம். இப்போ இங்க பூர்வபக்ஷம் என்ன சொல்றான் அப்படின்னாக்கா, பெருமாள் வேற முக்தன் வேற இப்படி பிரிச்சுதான் அனுபவிக்கிறானே தவிர்த்து சேர்ந்து அனுபவிக்கிறதுன்றது இல்லை அப்படின்னு அவன் சொல்றான். ஏன் இத மாதிரி சொல்லணும் அப்படின்னு கேள்வி வருது. அதுக்கு மூணு ஹேத்துக்களை பூர்வபக்ஷி காமிக்கிறான். மூணு ஹேத்துக்கள் என்ன என்ன அப்படின்னாக்க, இந்த நம்ம போன சோகங்களோட பார்த்திருக்கோம், சக அப்படின்னு இருக்குது. சகன்னா சேர்ந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். தாசுபுர்ணா சைஜாசகாயா அப்படின்னு ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது தான் சொல்றது. சேர்ந்து இருக்கிறது சக அப்படின்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம், பக்கத்துல பக்கத்துல ஒன்னா இருக்கு. அப்பா அவன் பிள்ளையும் ஒன்னா வந்தா, அப்பா பிள்ளையோட அப்பா வந்தார் அப்படின்னு சொன்னாக்கா ரெண்டு பேரும் அபதக்ஷித்த சம்பந்தமானா பிரிக்க முடியாம இருக்கலாம்னா, அப்பா பிள்ளை ஆயிடுச்சுன்னு வர, அதனால புத்திரேன பிதா ஆகத்தக அப்படின்னு லோகத்துல பிரயோகம் பண்றோம். அந்த மாதிரி சகன் ஒண்ணு இருக்கு. இதுல வந்து பேதேன அனுசந்தானம் தான் சரி. தானும் பரமாத்மாவும் பின்னம் பின்னமா இருக்கும், பிரிச்சுதான் இருக்கும். ஏன்னா துவாசுபர்ணா அப்படின்னு இருக்குது, அதுல ரெண்டுத்துக்கும் பேதம் சொல்றது. என்ன பேதம் சொல்லிச்சு அப்படின்னாக்கா, அவன் பிரகாசிக்கிறான், இவன் பிரகாசிப்பதில்லை. இவன் கர்மபலத்தை அனுபவிக்கிறான், அவனோ ஆனந்தமா இருக்கான். அதுல என்ன அர்த்தம், ஒரே மரம், அதுல ரெண்டு பேர் இருக்கா, ரெண்டு பட்சிகள் இருக்கு அப்படின்னு தானே அங்க இருக்கு. ரெண்டுன்னு சொல்றதுனால இது கணக்க அபிரதட்சத்து சம்பந்தமான ஒண்ணுன்னு தானே சொல்லிருக்கணும், அப்படி சொல்லலையே. ரெண்டு அப்படின்னு பிரிச்சு காமிக்கிறது, பிரிச்சு காமிக்கிறதுனால இந்த இடத்துல வந்து ரெண்டுன்னு எடுத்துக்காம ஒண்ணுன்னு எடுத்துக்க முடியாது. அதனால அபிரதட்சித்த சம்பந்தம்னுட்டு சித்தாந்தி சொல்ற மாதிரி ஒத்துக்க முடியாது, அங்கீகரிக்கவே முடியாது. அதனால ஜீவன் பரமாத்மா, ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டு பேருக்கும் பேதத்தை தான் இந்த ஸ்ருதி சொல்றது. அது மட்டும் இல்ல, அதே ஸ்ருதி என்ன பண்றதுன்னா, சோஸ்மதே சர்வான் காமான் சஹா பிரம்மணா விபஸ்சிதே தி அப்படின்னு இருக்கு. இதுல வந்து சகன் சகன் ஒரு சப்தம் இருக்கு. சகன்னா அவனோட சேர்ந்து சாப்பிடுறான், அவனோட சேர்ந்து அனுபவிக்கிறான், அப்படிதான் இருக்கு. அப்ப ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டு இருக்கா அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்,
இவன் வேற அவன் வேற, இவனுடைய இலையில இருக்கிறது வேற, அவன் இலையில இருக்கிறது வேற. அதனால இந்த சகஜத்தமானது பேதத்தை தான் சொல்றது. நேற்று கூட பார்த்தோம் சாவித்யம் அப்படின்னாக்க ரெண்டு ரெண்டு பேர் இருக்கான்னு அர்த்தம், பேதம் தான் அங்க சொல்லும், அபேதத்தை சொல்லாதே. அதனால அபிரதக்கு பிரதக் பிரதக் இல்ல அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால சகஜந்தமானது பேதத்தை தான் சொல்றது. புத்திரேன சக ஆகத பிதா, புத்திரேன சக பிதா ஆகதா அப்படின்னு சொன்னோம். பிள்ளையோட கூட அப்பா வந்தார் அப்படின்னு சொன்னாக்கா லோகத்துல சகஜமா இருக்கு. இவ புத்திரேன அப்படின்றதுனால அவன் வேற, அவனோட இவர் வந்தார் அப்படின்னு அர்த்தம். சகயோகே திருதியா அப்படின்றது பாணினி சூத்திரம். அதனால பிள்ளையோட அப்பா வந்தார் அப்படின்னு சொன்னாக்கா அப்பா அந்த இடத்துல பேதம் தான் தெரியறதே தவிர்த்து அபேதம் தெரியலையே, அபிரத சித்த சம்பந்தமே வரலையே அங்க. அது மாதிரிதான் பிதாவோட பிள்ள பிதா வந்தான்னு சொல்றது கிடையாது, பிதாவோட பிதா வந்தான்னு சொல்ல முடியாது. அதனால அதே மாதிரி புத்திரேன புத்திரா ஆகத்தான்னு சொல்றது இல்லை. பிள்ளையோட பிள்ளை வந்தான்னு சொல்லுவா? ரெண்டு பிள்ளைகள் ஒன்னா வந்தான்னு சொல்லலாம். பிள்ளையோட பிள்ளை வந்தான் அப்படின்னாக்கா அது நான் அது பிரவர்த்திக்காது, ஒழுங்காவே இல்லை, பிரயோகமே தப்பு அது. அந்த மாதிரி அப்பாவோட அப்பா வந்தார் அப்படின்னு சொன்னாலும் விபரீதமான அர்த்தம், அதுவும் சம்பவிக்காது. அதனால பிதா பிள்ளையோட வந்தேர் அப்படின்னு சொன்னாலும் சரியா இருக்கு. நம்ம சித்தாந்திய பார்த்து அவன் சொல்றான் இந்த வார்த்தைய, இவன் வந்து பரமாத்மாவோட சேர்ந்து அனுபவிக்கிறான்னு சொன்னா சரி, ரெண்டு பேருமே ஒண்ணுன்னு சொல்லிட்டாக்க அப்ப விபரீதமான அர்த்தம் தானே வரும், ஐக்கியம் வந்துடும். அந்த மாதிரி சொல்லலையே ஸ்ருதி, சக பிரம்மணா அப்படின்னு தான் சொல்லிட்டு பிரம்மத்தோட சேர்ந்து அனுபவிக்கிறான் அப்படின்னு இருக்கு அந்த இடத்துல. அதனால இது ரெண்டாவது, முதல் ஹேத்து துவாசுபர்ணா சயுஜா அப்படின்னு சொன்னதுனால ரெண்டு ஆத்மாக்கள், ஒன்னு ஜீவாத்மா ஒன்னு பரமாத்மான்ட்டு பேதத்தை சொல்லிச்சு. அந்த மாதிரி போக்யம் போகத்தை அனுபவிக்கச்சே பிரம்மத்தோட கூட சேர்ந்து அனுபவிக்கிறான்னு சொல்றது, அப்பவும் பேதம் தான் சொல்றது சகசப்தம் இருக்கிறதுனால. அதுக்குதான் உதாரணம் பிள்ளையோட கூட பிதா வந்தான் அப்படின்னு சொல்றது. ரெண்டு ஹேத்து சொன்னார். மூணாவது ஒண்ணு சொல்றார், பரமம் சாமியம் உபயத்தி அப்படின்னு சொன்னார். பரமம் சாமியம் உபயத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவானுக்கு என்னென்ன குணங்கள் இருக்கோ அந்த குணங்கள்லாம் இவனுக்கு வருது அப்படின்னு அர்த்தம். அதான் குணசாமியம், சுரூப சாமியம் சொல்லல, குணசாமியம் போக சாமியம் அதெல்லாம் சொல்லப்படுறது. இப்படி மூணாவது சாமியம் இது. இந்த சாமியத்துல பாரம்யம் இருக்கு, பரமசாமியம் பகவானுக்கு இவனுக்கு ஒரே மாதிரி அட்ட குணங்கள், ஏஷ ஆத்மா அபகத பாத்மா ஜுரோ மிருத்யுகன் அவனுக்கு, ஏ ஆத்மா அபகத பாத்மா மிருத்யுகன் இவனுக்கு, அதுல ரெண்டுத்திலையும் வேறுபாடு தெரிகிறதுனால பகவானும் எட்டு குணங்களை உடையவன், ஜீவாத்மாவும் எட்டு குணங்களை உடையவன். அதனால பரமம் சாமியம். இந்த சாமியம் கூட என்னைக்குமே பேதத்தை தான் காமிக்கும். சந்திரன் மாதிரி முகம் இருக்கு அப்படின்னு சொன்னா சந்திரன் வேற முகம் வேற தானே, சந்திரனையே முகம் சொல்லக்கூடாது, சொல்ல வர முடியாது. அதெல்லாம் அதிசயோக்தி, அவன் மூஞ்சி சந்திரன் தான் அவன் மூஞ்சி அப்படின்னு சொன்னாக்கா அதெல்லாம் அதிசயோக்தி தான் அது. அது அந்த அதிசயோக்தி இருக்கிறதுனால அது மாதிரி வராது. அதனால சாமியம் தான் சொல்லணும், சந்திரன் மாதிரி முகம் இருக்கு அப்படின்னா சந்திரன் வேற முகம் வேற தான். அந்த மாதிரிதான் இங்கேயும் பரமசாமியம், பிரம்மத்துக்கும் இந்த ஜீவனுக்கும் சாமியம் இருக்குன்னா குணசாமியம் இருக்கு. அந்த மாதிரி இவனா பகவான் எப்பொழுதும் அப்ராகிருதனா இருக்கான், இவனா முத்தத முக்தி திசையில அப்ராகிருதனா மாறிடலாம். அந்த மாதிரிலாம் இருக்கு லோகத்துல, அந்த ஸ்ருதியிலேயே பிரயோகம் இருக்கு.
சாமியம் இருக்குது. நிறைய இடத்துல பரமசாமியம் சாமிய சப்தம் சொல்றதுனால அது அத்தியந்த பேதம். அது இன்னொன்னு, ஏதாவது ஒரு குணத்துல சாமியம் இருந்தா கூட சரி, இவ வந்து சிம்ம மாணவக்கா அப்படின்னு சொல்றான். இந்த மாணவகன் சிம்மம் அப்படின்னு சொன்னாக்கா சிம்மமே ஆயிடுவான். சிம்மனுடைய சிம்மத்தினுடைய பட்டுவான குணம் சாமர்த்தியம் அது அவனுக்கு இருக்குன்னு சொல்லலாம். அல்லது சிம்மத்துக்கு குரூர புத்தி இந்த மாணவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இத மாதிரி ஏதோ ஒரு சாமியத்தை வச்சுன்னு சொன்னாலே பேதம் தெரியறது. இவனுக்கும் பகவானுக்கும் அனைத்து கல்யாண குணங்கள்னால சாமியம் வர்றது அப்படின்னா அவனுடைய தனி குணம்தான் இவனுடைய தனி குணம்தான். அதனால குணபேதம் இருக்கு. அதனாலேயே அவன் வேற இவன் வேறன்னு பேதம் தெரிகிறது. ஆக இந்த சாமியம் இருக்கு பாருங்க, அது கூட பேதத்தை சொல்லும். சாமியமும் பேதத்தை தான் சொல்லும். இவன் மூணு விதமா சொல்லி எடுத்து இந்த மாதிரி. அது மாத்திரம் இல்ல, பல விசேஷங்கள்லாம் கூட சாமியம் இருக்குது. சாதாரணமான ஒரு குணம் ரெண்டு குணம் இருந்ததுன்னு சொல்லுங்கோ, அப்ப பொதுவா சாமியம் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா குணங்களும் ஒன்னா இருந்ததுன்னு சொல்லுங்க ரெண்டு பேருக்கும், அப்போ பரமசாமியம் அப்படின்னு சொல்லலாம். லோகத்துல பிரயோகம் உண்டு. ஏதோ அவன மாதிரி இருக்கான் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அவன மாதிரி இருக்கான்னாக்கா அவங்க கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு குணம் இவங்க கிட்ட இருக்கு. ஒரு பெரிய சுவாமி வந்து அந்த காலத்துல, நான் சொல்றது அப்படியே ஒரு 18-20 வருஷம் முன்னாடி, அப்ப சாதிச்ச உன்னை பார்க்க முதல்ல அந்த சுவாமி ஞாபகம் வருது அப்படின்னு சொன்னார். இந்த மகான் இங்க பேர்பட்ட பரமசாத்வியர், குணத்தினால சுரூபத்தினால ஞானத்தினால ஆச்சாரத்தினால எல்லாத்தினாலையும் அந்த மகான் வசந்தவர். ஒரே ஒரு விஷயம், எந்த அதிகரணம் சொன்னாலும் அதிகரணம் சார் அவரை சாய்க்காம அந்த சுவாமி சாய்க்க மாட்டார். அந்த மாதிரி நாராயணன் சொல்றான் அப்படின்னு அது ஏதோ ஒரு குணத்தினாலதான் அது. அது கூட அந்த சுவாமியினுடைய அதிகரண சார் அவர் அனுபவம் வேற, அது வந்து ரொம்ப 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 சாதாரணம். அதுல என்ன ஒரே ஒரு விசேஷம், ஏதோ இந்த விஷயத்துல சாமியம் இருக்கு. அப்ப அழகான ஒரு வார்த்தை சொன்னேன் அந்த சுவாமி நாலு பேர் மத்தியிலேயே, நிகிருஷ்டே உத்கிருஷ்ட திருஷ்டிஹி அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கீழானவரிடத்தில் வசந்த மனுஷனுடைய பார்வை, வசந்த மனுஷனா உன்னை நான் பாக்குறேன், நீ சாதாரணவன் தான், ஆனா சாதாரணமான உங்ககிட்ட மதுராந்தன் சுவாமி மாதிரி உன்னை பாக்குறேன்றது அந்த சுவாமிக்கு தான் கௌரவம், உனக்கு இல்லை. ஏன்னா அந்த சுவாமி எப்பேற்பட்ட மகான், அவருடைய யோகியதை என்ன, அதை வசதியா சொல்லணும், அது உங்ககிட்ட ஒரு அம்சம் இருக்கு அப்படின்னு சாதிச்சாரு. அதனால இப்ப அடி தப்புறம் இல்லை, அடியனுடைய நிகிருஷ்ட பாவம் தான் இது. அதனால அடிய சாமான்யமானவன் லோகத்துல அந்த மாதிரி வழக்கம் இருக்கு. அது அந்த மாதிரி இந்த இடத்துல பகவான் இடத்துல ஏதோ ஒரு குணத்தினாலும் சுவாமி இங்க சொல்லல, ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் இந்த அஷ்டகுணங்கள் பகவானுக்கு இருக்கு, இவனுக்கும் ஆவிர்பூத சுரூபம் வரைச்ச 8 குணங்கள் வந்துடுறது ஆவிர்பாவ சமயத்துல. அதனால பரமம் சாமியம்னு பேருது. இதுவும் பேதத்தை சொல்றது. இது கூட பெருமாள் சொல்றார், இதன் ஞானமப்பா சிரத்திய மமசா தர்மியமாகதாக பயனாளாத்தியத்துல சாய்க்கிறார். இந்த ஞானத்தை அடைஞ்சுதான் முக்தாத்மாக்கள்லாம் என்ன தெரியுமா பண்றா, உபாதனம் பண்ணி முக்தனா மாறிச்ச என்னுடைய சாதர்மியத்தை அடைஞ்சிடுறா, என்னுடைய சாதிருஷ்யம் என்ன மாதிரி அவள் ஆயிடுறா அப்படின்னு சாமியத்தை தான் சொல்றது. சாதர்மியம் சாமியம் இதெல்லாம் ஒரே அர்த்தம் அப்படிங்கிற குமார தேசிகன். அதனால லோகத்துல அது பிரயோகம் இருக்கு. பகவானே பிரயோகம் பண்ணி போயிட்டானே, அதுலயும் ஒரு சுவாரஸ்யம் பாருங்க, அவன் என்ன சொல்லணும், இந்த ஞானம் வந்துருத்தோம்னாக்க நானாவே ஆயிடுறா அப்படின்னு சொல்லாம இல்லையா, பிரம்மாள் பிரம்மமாவே மாறிடுறா அப்படின்னு தானே சொல்லணும் அத்வைதிகள். அந்த மாதிரி சொல்லல, பெருமாள் என்ன சொன்ன, மம சாதர்மியம் ஆகத்தாக, மம அப்படிங்கிறது பெருமாள், ஆகத்தாகன்றது உபாச கால, நடுவுல சாதர்மியம்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன பண்றதுன்னாக்கா இந்த ரெண்டுத்துக்கும் ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் ஒப்புமையை காமிக்கிறது.
அதனால் இந்த ஒற்றுமை ஒற்றுமை அப்படின்னு சொல்றாங்க. எந்த விடயத்துல ஒற்றுமை சாமியம் அதை இங்க காமிக்கிறது. அப்படி காமிக்கிறதுனால இந்த இடத்துல வந்து சாதர்மியம் சொல்றது, அது பேதத்தையும் சொல்றது, ஐக்கியத்தை சொல்லல, சுரூபைக்கியம் சொல்லல, அபேதத்தையும் சொல்லல. ஆக பூர்வபக்ஷி மூணு விதமா சொன்னாங்க. முதல்து துவாசுபர்ணா சயுஜா சகாயா அப்படிங்கிற ஸ்ருதியை கொண்டு அந்த ஸ்ருதியானது இத மாதிரி சொல்றது, இத மாதிரி சொல்றது ஸ்ருதியானது நமக்கு இத மாதிரி காமிச்சு கொடுக்கிறது, பேதத்தை தான் காமிச்சு கொடுக்கிறது. ரெண்டாவது பரமம் சாமியம் அபைதி அப்படின்னு இருக்குது. அந்த க்ஷமிக்கணும், அது இல்லை. ரெண்டாவது வந்து சோஸ்மதே சர்வான் காமான் சகன்னு சொல்லிட்டு இந்த சக அப்படிங்கிற சப்தம் இருக்கும் இல்லையோ, அது கூட பேதத்தை தான் சொல்லும், அது அபேதத்தை சொல்லவே சொல்லாது. மூணாவது பரமம் சாமி உபைத்தின் ஸ்ருதி சொல்றது. பகவத்கீதோ வருடத்தை என்ன சொல்லிட்டு மம சாதர்மியமாகத்தாகான் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல மமன்னு சொன்னதுனாலேயே பெருமாள் தன்னை தனிமைப்படுத்தி விட்டார். நான் வேற ஆகத்தாகா அப்படின்றதுனால அங்க உபாசகாலையும் பிரிச்சுட்டார், தன்னையும் உபாசகாலையும் பிரிச்சுட்டார், மம ஆகத்தாக பிரிச்சுட்டார். நடுவுல இருக்கிறது என்னது, சாதர்மியம் அப்படின்னு. இந்த சாதர்மியம்ன்ற சப்தத்துக்கு தான் ரெண்டு பேருக்கும் சம சாமியத்தை காமிக்கிறது. இப்படி சொல்றதுனால பேதம், நான் வேற அவன் வேற அப்படின்னுட்டு விபக்தமாதான் பிரிக்கப்பட்டவர்களாகத்தான் மோட்சதசையில இவா அனுபவிக்கிறா, மோட்சதசையில அனுபவிக்கிறா இவா உபாசகன். இதுவா அனுபவிக்கல, ரெண்டு பேரும் ஒன்னா அபேதமாகவோ இல்ல அபுத சித்தமாகவோ அந்த மாதிரிலாம் அனுபவிக்கவே இல்லை அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியனுடைய ஆக்ஷேபம். அதுக்கு பதில் சுவாமி சாதிக்கிற, நீ அத மாதிரி சொல்றதே தப்பு. ஏன் அப்படின்னாக்க முக்தி தசை அப்படின்னா என்ன அர்த்தம், முக்தி தசையில உண்மைதான் வெளிப்படும், எது தத்துவமோ அதுதான் மோட்சத்துல இதுவாகும். நம்ம இந்த பிரபஞ்சத்துல இந்த லோகத்துல நாம் இருக்கிற பர்யந்தம் நமக்கு எத்தனையோ பொய்யான தோற்றங்கள் தோணலாம், தெரியலாம், விபரீதமான ஞானங்கள் வரலாம் நமக்கு. நம்ம கிரகிக்கிற இப்ப ஒரு விஷயம் பாருங்க, நான் இருக்கேன் நீங்க இருக்கீங்க எல்லாரும் இருக்கா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரே விஷயத்துல அபிப்பிராய பேதம் இருக்கு. ஒரு ஸ்லோகம் ஒண்ணு மறந்து போயிடுச்சு, ஒரு சன்னியாசி அதாவது நைஷ்டிக பிரம்மச்சாரி மாதிரி அவன் பொம்பளையே பொம்பளையே பார்த்தது கிடையாது அவன், அப்படிப்பட்டவன் என்ன பண்றான், பாதி பிக்ஷாந்தேகின்றான். அந்த சமயத்துல ஒரு பொம்மநாட்டி வர அந்த கிரகணி யஜமானி, கிரகத்துக்கு யஜமானி, அவ வந்து அன்னமிடுறான். அந்த சமயத்தில் அப்பதான் ஒரு ஸ்திரீகளுடைய மார்பகங்களை பார்க்கிறான் அவன், ஐயோ அப்படின்னா இப்படி பெரிய கட்டி ரெண்டு கட்டி இருக்கே, இது உடம்புக்கு கெடுதல் இல்லையா, ஏன்னா நேஷ்டிக பிரம்மச்சாரி எதையுமே சிந்தனை இல்லாம வரட்டு தபஸ்லயே இருந்தவன், லோக ஞானமே இல்லை அவனுக்கு. அதனால அவன் என்ன நினைச்சுட்டான், இது ரெண்டு கட்டி வந்துருச்சு போய் நீங்க வைத்தியரை பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அந்த சமயத்துல நீச்சமான ஒரு சுபாவம் தனக்கு மட்டமானது, அவன் பார்த்துட்டு என்ன பண்றான், ஐயோ என்ன அழகா இருக்கா இவோ, இவருடைய மார்பகங்கள் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு அவன் நினைக்கிறான். அந்த சமயத்துல ஒரு நாய்கள் நாய் வருது, அந்த சுனகம் என்ன பண்றதுன்னாக்க, ஐயோ இந்த மாம்சத்தை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது. ஒரே ஒரு அவயவம், ஒரு உடம்புல ஒரு அவயவம், ஒரு சன்னியாசிக்கு அது ஒரு கட்டியா தெரியறது, ஒரு நீச்சமான காமுகனுக்கு அது போகமா தெரியறது, ஒரு நாயோட கண்களுக்கோ அது சாப்பிட வேண்டிய மாம்சமா தெரியறது. ஏன் இது மாதிரி தெரியறது, காரணம் என்னன்னாக்க உண்மை தத்துவத்தை அறியறதுக்கு முடியல, அஞ்ஞானமானது மூடி மறைக்கிறது. லோகத்துல அபிப்பிராய பேதம் இதனாலதான் வருது. ஏன் சண்டை வருது,
லோகத்துல இத்தனை மதங்கள் ஏன் வந்தது? சத்தமதாகலாபத்துல தன்னுடைய தாத்தா பத்தி சொல்ற தேசிகன், நானா சித்தாந்த நீதி சிரம விமலதியாக, நானா சித்தாந்தம்ன்றார். பல சாஸ்திரங்கள் அறிஞ்சவர் எங்க தாத்தா புண்டரீகாட்ச சூரியவர். அப்படின்னுட்டு அவர் சொல்றார் சுவாமி தேசிகன், ஏன் நானா சித்தாந்தம் வந்தது? எல்லாருமே தத்துவ வேத்தாக்கள் தானே, ஒரு சித்தாந்தம் தானே இருக்கணும், ஏன் வந்தது என்ன? அஜ்ஞானம். ஒவ்வொருத்தருடைய ஞானம் எவ்வளவு தூரம் போறதோ அதை வச்சு இந்த சார்வாகன் உடம்பே ஆத்மான்ட்டான், பௌத்தன் ஞானமே ஆத்மான்ட்டான், இன்னும் சில பேர் மனசே ஆத்மான்ற, இந்திரியங்களே ஆத்மான்ற, சித்தாந்திகளோ கிடையவே கிடையாது. இது அத்தனையும் உடையது எதுவோ அது ஆத்மா. இந்திரியங்களை உடையது, ஞானத்தை உடையது, உடம்பை உடையது ஆத்மா அப்படின்னு. அந்த ஆத்மா அணு அப்படின்னுட்டு நம்ம சித்தாந்தம். மீமாம்சகன் நையாயகன்லாம் விபு அப்படிங்கிறார். இப்ப ஏன் அது மாதிரி சொல்றான்னா அதுதான் அபிப்பிராய பேரம். அதனால இந்த சம்சார திசையில இருக்கிற பரியந்தம் நமக்கு தத்துவ ஞானமே வராது, தத்துவ ஞானம் எதுவுமே வராது நமக்கு. சம்சார திசையில் இருக்கிற பரியந்தம் நமக்கு எத்தனையோ இது வரும், அபிப்பிராய பேதங்கள் வரும், அஞ்ஞானத்தினால விபரீதமான ஞானங்கள்லாம் நமக்கு வரும். ஆனால் ஒருத்தர் மோக்ஷ திசைக்கு போறான்னு வச்சுக்கோங்க, முக்தி, அப்பதான் அவனுக்கு தத்துவமே வரும். பின்னாடி சாதிக்க போறார் சுவாமி, அந்ய தீட்சியம் விமுக்தௌ அப்படின்னு சாதிக்க போறார். இந்த பாதத்துல முடிக்கிற சுவாமி, இந்த அதிக இந்த சாஸ்திரத்தை முடிக்கச்சேன் சுவாமி சாதிக்க போற. அந்யது ஈக்ஷியம் விமுக்தோ, இப்ப எல்லாமே தெரிஞ்சுக்க முடியாது. தத்வார்த்த ஞானபாரம் கமயதி விசதம் அந்யதீக்ஷம் விமுக்தோ, தத்வார்த்தத்தினுடைய ஞானத்தினுடைய எல்லாம் இருக்கே அதெல்லாம் எல்லாம் இப்ப வந்துடாது. ஆனா இது தத்துவம் நமக்கு ஓரளவு புரியும். ஆனால் அனைத்தையும் விசதமா தெரிஞ்சுக்கணும்னாக்க அந்யதீக்ஷம் விமுக்தவு, விசேஷமா மோட்சத்தை அடையிறான் பாருங்கோ, அந்த மோட்சத்தை அடையத்தை தான் என்னால் அறிய முடியும் அப்படின்னு சாதிக்க போறார் பின்னாடி. அதனால மோட்ச திசையில போனாதான் தத்துவமானது ஸ்புரிக்கும். இப்ப எதுக்கு இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்க, இங்க வந்து நீ என்ன சொன்ன, நான் வேற பரமாத்மா வேற அப்படித்தான் அனுபவிக்கணும் அப்படின்னு நீ சொன்ன. அது எப்படி வரும்? நான் சித்தாந்தம் சொல்லிட்டேன், ஸ்ருதியானது வேத ஸ்ருதி, அபேத ஸ்ருதி, கடக ஸ்ருதினு மூணு விதமான ஸ்ருதிகள் இருக்கு. வேத ஸ்ருதி ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் அச்சேதனத்துக்கும் பேதத்தை காமிக்கிறது, ஸ்வரூப ஸ்வபாவ பேதங்கள் அது காமிக்கிறது. அபேத ஸ்ருதி இருக்குது ஐக்கியத்தை காமிக்கிறது. பேதத்தை காமிச்சுட்டு அபேதத்தையும் காமிச்சதுன்னா எப்படி சரியா வரும் அப்படின்னு கேள்வி வரும். அந்த சமயத்துல கடக ஸ்ருதி நடுவில் வருது, அது என்ன பண்றது? பேத ஸ்ருதிக்கும் அபேத ஸ்ருதிக்கும் விரோதத்தை சமணம் பண்றது, போக்கடிக்கிறது. அப்படி விரோதத்தை போக்கடிச்சதுன்னாக்க அப்ப நமக்கு என்ன தெரியறது? இது வேற அது வேற அப்படின்னு தெரிஞ்சிடும். இது வேற அது வேறனாக்க இந்த பேத ஸ்ருதியினுடைய தாத்பரியம் வேற, அபேத ஸ்ருதியினுடைய தாத்பரியம் வேற. மொத்தத்துல எதுவுமே அப்பிரமாணம் இல்லை, எல்லாமே பிரமாணம். பேத ஸ்ருதி, அபேத ஸ்ருதி, கடக ஸ்ருதி, இந்த மூணுத்துக்கும் பிராமணியம் ஒத்துக்கிறதுனால பேதமும் அபேதமும் சமன்விக்கிறது. எப்படி அப்படின்னா, அந்த பிரவிட்ட சாஸ்திராஜினானாம் சர்வாத்மா ஏ ஆத்மன திருஷ்டன்னு ஆத்மனோ அந்த அமைதி, அது மாதிரி ஏழ ஆத்மா அபகதம் ஆத்மா, ஏழ சர்வபூதாந்த ஆத்மா அபகதம் ஆத்மான்ட்டு, இப்படி அந்தரியாமி ஸ்ருதிகள்லாம் கடக ஸ்ருதிகள், அவைகள்லாம் சரீராத்ம பாவத்தை போதிக்கிறது நமக்கு. சரீராத்ம பாவத்தை போதிக்கிறதுனால இந்த இடத்துல ஜீவன் பிரதகா இருக்கான், சுதந்திரனா இருக்கான், சுவாதீனமா இருக்கான் அப்படின்னா நீ அர்த்தம் சொல்ற.
நீ அதனாலதான் விபரீதமா அர்த்தம் கல்பிக்கிற. அந்த மாதிரி கல்பிச்சேன்னா அது விருத்தம். ஏன்னா ஸ்ருதி விருத்தமா போயிடுது, பேதம் இருக்கு, நாங்களும் ஒத்துக்கிறோம், நீயும் ஒத்துக்கிற. என்ன பேதம் நமக்குள்ள? அபிப்பிராய பேதம் என்ன, மதபேதம் அப்படின்னாக்கா பேதம் சுரூப பேதம் தான் இருக்கு. ஆனா ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுன்றது இருக்கு, அதுல அங்க விரோதமே கிடையாது. ஏன்னா என் உடம்பு வேற நான் வேறதான், என் உடம்பு வேற நான் வேறன்னு இருந்தா கூட ரெண்டும் பிரிக்க முடியாம தானே இருக்கு. அதனால அபிரத்யக்ஷத்து சம்பந்தம் அது இருக்கே. அந்த மாதிரிதான் இந்த இடத்துல பரமாத்மா வேற ஜீவாத்மா வேறதான், ஆனா அது எப்படி இருக்கு அப்படின்னா சரீராத்ம பாவத்தோட இருக்குது. சரீராத்ம பாவத்தோட இருக்கிறதுனால அது பிரதானம். சரீராத்ம பாவத்தை வச்சுன்னுதான் இங்க பிரவர்த்திக்கணும். அப்ப என்ன எழுது, சுதந்திரமா இருக்கும் அப்படின்னே வரவே வராது. அதை சொல்றாரு இங்க. நான் நீ வந்து என்ன சொல்லிட்டேன்னாக்கா அதத்துவம்ன்றது என்னது அப்படின்னா சுதந்திர பேதம். சுதந்திரமா இவன் வந்து பின்னன், பரமாத்மா வேற இவன் வேறதான், இவன் சுதந்திரமா இருக்கான், பராதீனமா இல்ல, பாரதந்திரியமே கிடையாது, சுதந்திரம் தான் இருக்குது. அதாவது என்ன அர்த்தம், அபிரமாத்மகன் அர்த்தம். சாங்கியன் சொல்ற மாதிரி ஏழும் பிரம்மன் நமக்கு ஆத்மா இல்லை, இவன் எல்லாருமே ஒத்துக்கிறான், இவாழ்லாம் அத்வைதிகள் இவாழ்லாம் கூட நமக்கு ஆத்மா இல்லை, பரமாத்மா நமக்கு ஆத்மா இல்லை அப்படின்னுட்டு அவள்லாம் ஒத்துக்கிறார். ஆனா நம்ம சித்தாந்தத்துல மாத்திரம் பரமாத்மா நமக்கு ஆத்மா. இப்போ முன்ன அவன் சொன்னது அபிரமாத்மகமான சுதந்திர ஆத்மா, அந்த பேதம் அவன் சொன்னான் பரபக்ஷி. நாமளும் என்ன சொல்றோம், பிரம்மாத்மகமா இருக்கு, அப்போ பாரதந்திரியம் தான் இருக்குது, சுவாதந்திரியம் இல்லை, சுவாதந்திரியம் இல்லை, பாரதந்திரியமே இருக்குது. அதனால பிரம்மாத்மக பேதம் தான் நாம சொல்றோம், அதுதான் உண்மையான தத்துவம், உண்மையான தத்துவம் அது. அதனால இந்த ரெண்டு பேருக்கும் தோஷம்ன்றது இல்லை, ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டு பேருக்கும் தோஷம்ன்றதே கிடையாது. அத மாதிரி சுரூப பேதமும் இருக்கு, சுரூப பேதமும் எல்லாருமே ஒத்துண்டுதான் ஆகணும். ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற, ஜீவாத்மாக்குள்ள கூட பரஸ்பர பேதமா இருக்குது, நான் வேற நீங்க வேறதான், அவா வேறதான் இவா வேறதான். தமிழ சொல்லுவா பாருங்க, தாயும் தேயும் ஒன்னானா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற வேறதானே அப்படின்னு. கர்ப்பிணி ஸ்திரீ அவ வயிற்றுக்குள்ள கர்ப்பத்துல குழந்தை இருக்கு, இவ வந்து சாப்பிடுறது என்ன ஆகுது, தனக்கு சாப்பிடணும், தன் குழந்தைக்கும் சேர்த்து சாப்பிடணும், தான் தனக்கு தன் குழந்தைக்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்து சாப்பிடணும், அப்படிதான் இருக்க முடியும். அதனால இது வந்து பேதம் இருக்கு, அபேதமும் இருக்குது, சேர்ந்து இருக்கிறதுனால அபேதம், அப்பதான் சித்தம். கர்ப்பிணி ஸ்திரீ வச்சிருந்தோம், யார் வரா அப்படின்னு கேட்டாக்க ஒரு குழந்தைய ஒத்தி தூக்கின்னு வரா, தூக்கின்னு வர சமயத்துல நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு குழந்தைய வச்சுன்னு வரா, அம்மா பொண்ணு அம்மா பிள்ளை பொழுது அல்லது யார் குழந்தையோ வச்சுன்னு வரா அப்படின்ட்டு. அதே கர்ப்பிணியா வந்தாக்க யார் வரா, ஒரு கர்ப்பிணி பொம்பளை வரா, உள்ள குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய பரிகரணமே இல்லை, கர்ப்பிணி அதாவது குழந்தைய உண்டா இருக்கிறவோ வரா அப்படின்னு சொல்லுவோம். அங்க அந்த குழந்தையானது அபேதம், உண்மையில குழந்தை இல்லையான்னு அங்க பேதம் இருக்கு, ஆனாலும் அபிரத்யக்ஷத்து சம்பந்தம், பிரிக்க முடியாத சம்பந்தம் அது, பிரிச்சுட்டா பிரசவம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், அப்ப அந்த குழந்தை வருது அப்படின்னு தான் அர்த்தம். அதனால அதுவும் இருக்கு இதுவும் இருக்கு, பேதம் இருக்கு அபேதம் இருக்கு, அதுதான் எங்க சித்தாந்தம். ஆனா சரி, இப்போ சுரூப பேதம் இருக்கு, பேதமானது நிஷேதிக்கப்படுறதுன்னு சொல்ற, அப்படின்னா என்ன பேதம் நிஷேதிக்கப்படுறது அப்படின்னு கேள்வி கேட்டாக்கா ரெண்டு விதமான பேதம் இருக்கு. ஒன்னு
பிரம்மாத்மக பேதம், இன்னொன்னு அப்ரமாத்மக பேதம். இந்த பிரம்மாத்மக பேதம் இருக்கு பாருங்க, அதை நாங்க ஒத்துக்கிறோம். அதுதான் துவாசுபர்ணா சயுஜா சகாயா சமானே சமானம் விரக்ஷம் பரிஷஸ்வ ஜாதே அப்படின்னு நாம சொல்றோம். என் உடம்பு, என் உடம்புல உள்ளுக்குள்ள நான் இருக்கேன், எனக்குள்ள அவன் இருக்கான், மூணு பேரும் இங்க பிரிக்க முடியாது, சேதனம் அச்சேதனம் பரமாத்மா. அதான் இது தத்துவத்திரயம்னு சொல்றமே, இந்த மூணுமே ஒன்னா சேர்ந்திருக்குது, அதனால பிரிக்கவே முடியாது. அதுதான் பிரம்மாத்மகமான பேதம். அந்த பிரம்மாத்மக பேதம் இருக்கு, அது எப்பொழுதும் இருக்குது, சாஸ்திரக்காரா ஒத்துக்கிறாரு. நான் வேற, பிரம்ம வேறதான், ஆனா எனக்கு பிரம்ம ஆத்மா, நான் அவனுக்கு சரீரம், அந்த மாதிரிதான் நம்ம இருக்கோம். அதுதான் அது அந்த துவாசுபர்ணாசகாயா சைஜாசகாயான் மந்திரம், நித்தியோ நித்யானாம் சேதன சேதனானாம் ஏகோ பகுனாம் யோகாதிகாமான் அப்படின்ற வாக்கியத்தினால் சொல்லப்பட்ட பேதம். போக்தா போக்கியம் பிரேரிதாரம் சமத்வாம் அப்படின்றதையும் பேதம் தான். போக்தா ஜீவன், போக்கியம் அச்சேதனம், பிரேரிதா பரமாத்மா. இந்த மாதிரி மூணு தத்துவத்தையும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாலும் தத்துவத்திலையும் முக்கியம், தத்துவத்திலையத்தை தெரிஞ்சுட்டாதான் நமக்கு உபாசனம் அனுஷ்டிக்க முடியும். நம்ம சுரூபம் தெரிஞ்சுக்கணும் இல்லையோ, நம்ம சுரூபம் அச்சேதன சுரூபம் பரமாத்மா சுரூபம் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம உபாசனம் பண்ணணும். இல்லாத போனாக்க உபாசனமே சித்திக்காது, உபாசனமே சித்திக்காது. அதனால இது மூணுத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதுவும் சொல்றது இந்த மாதிரி நிறைய ஸ்ருதிகள் என்ன பண்றதுன்னாக்க, இந்த மாதிரி பரமாத்மாவையும் ஜீவாத்மாவையும் ஆத்மாவாகவும் சரீரமாகவும் போதிச்சு பரஸ்பர பேதமா இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. ஆனால் அப்ரமாத்மக பேதம் அவ ஒத்துக்கிறார். வந்து சாங்கியன் நையாயிக்கன் மாத்வாய் இவெல்லாம் அது ஸ்ருதி விருத்தமா போயிடுறது. அந்த பிரவிட்ட சாஸ்திரா நாம் சர்வ ஆத்மா அப்படின்லாம் இருக்கு. அமரிது இது வந்து ஸ்ருதி பிரஹ்லாதாரமான சொல்லச்சு சர்வகத்வாத் அனந்தசிய சயவாகம் அவஸ்திதா அப்படின்னுட்டு பிரஹ்லாதாரமான சொல்ற வச்சனம். அனந்தன், அனந்தனான பகவான் சர்வகன், அவன் அனந்தன் முடிவில்லாதவன், அவன் சர்வகன் வியாபிச்சிருக்கான் எல்லாத்திலும் உள்ள போயிட்டான்னு அர்த்தம். விபு அதனால சயவ அகம் அவஸ்திதா அவன் தான் நானு, நான் தான் அவன். அதனால மத்த சொர்வம் பிரவர்த்ததே அப்படிங்கிறார் பிரசாதம். எங்கிட்டந்தான் எல்லாம் உண்டாருது அப்படின்னாக்கா என்ன அர்த்தம், நானே ஆத்மா, அதாவது பரமாத்மா தான் எனக்கு ஆத்மா, எனக்கு அந்த அந்தர்யாமியா இருக்கிறதுனால நான்னாக்க என்னை சரீரமாக கூடிய அவன் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி பல ஸ்ருதிகள் பல ஸ்மிருதிகள் தஸ்தர்வம் வைஹரேஸ்தனுகு அப்படின்னு விஷ்ணு புராணம் சொல்றது. அனைத்து பிரபஞ்சமும் ஹரி இருக்கானே விஷ்ணு அவனுடைய உடம்பு தான் அப்படின்னு புராணம் சொல்றது. இப்படி எத்தனை புராணங்கள் எத்தனை ஸ்ருதிகள் எத்தனை இதிகாசங்கள் எல்லாம் இதை மாதிரி சொல்றது. அதனால பகுப்பிரமாண சித்தமான சரீராத்ம பாவம் பிரம்மாத்மக பேதம் அதை போய் அப்ரமாத்மகம் அப்படின்னு சொல்றாள் அவள்லாம். அது இந்த ஸ்ருதி வாக்கியங்கள் இருக்கே உபனிஷத் வாக்கியங்கள் அவைகளுக்கெல்லாம் இவள் விரோதமா இருக்குது. அதனால இந்த ஜீவன் மோட்சத்தை அடையச்ச அவன் என்ன பண்ணுமா அப்படின்னா அவினாபாவின் அனுசந்தானம். அவினாபாவம்னா என்ன அர்த்தம், பிரிக்க முடியாது. பெருமாளே சொல்ற நததஸ்தி வினாயஸ்யா மயா பூதம் சராச்சரம். பெருமாள் சொல்ற லோகத்துல நான் இல்லாம எந்த சேத்தனமும் இல்லை, எந்த அச்சேத்தனமும் இல்லை, எல்லாத்துலயும் நான் அந்த ஆத்மாவா இருக்கேன், எல்லாம் நான் இல்லாம இருக்கவே முடியாது, நான் இல்லாம இல்ல, எல்லாம் எனக்கு சரீரமாத்தான் இருக்குது, எல்லாம் எனக்கு நியாமியம், எல்லாம் எனக்கு என்னால ஆதேயம் தரிக்கப்படுகிறது, எனக்கு விதேயம்,
எனக்கு சேஷம் எல்லாம் அப்படி இருக்கு அப்படின்னு பிரமாணம் சொல்ற. நததஸ்யதா விநாயஸ்யா மயாபூதம் சராச்சரம், மயா வினா சராச்சரம் கிமபி நாஸ்தி, எதுவுமே இல்லை, எல்லாம் என்னோ நான் இருந்தா தான் இருக்கும், என்னோட சேர்ந்து தான் இருக்குது அப்படின்னு பிரமாணம் சாதிக்கிறார். அதனால இந்த அந்தராத்மாவா இருக்கிறதுனால சரீராத்ம பாவம்ன்றது சித்திக்கிறது அழகா, அதை இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆகவே சரீராத்ம பாவத்தை வச்சு அனுசந்தானம் பண்ணணும். அப்படி பண்ணாக்க அபிரத சித்தம் தான் இது, பிரிக்க முடியாத அனுபூதி தான் இது. அதனால தேகாத்ம பாவம் சித்திச்சுட்டதுன்னு நினைச்சுக்கோங்க. அப்ப ஜீவன் வந்து நான் வேற, அவன் வேற, நான் சுதந்திரன் அவன் சுதந்திரன், நான் பரதந்திரன் இல்லை அப்படின்னா அவன் நினைச்சுப்பான், அது ஒத்தே வராது. பரமாத்மாவுக்கு நான் பரதந்திரனா இருக்கேன் அப்படின்னு சொல்லணும், அதை விட்டுட்டு நான் சுதந்திரனா இருக்கேன், பரமாத்மாவுக்கு நான் பரதந்திரனா இல்லை, அடிமை இல்லை, அதீனம் இல்லை அப்படின்னா நீ பார்த்தியானாக்கால் தப்பு. அது இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, நம்ம உபாதனம் பண்ணத்தை எப்படி உபாதனம் பண்ணணும், இந்த அத்தியாயத்திலேயே முதல் பாதத்துல ஆத்மே ஜிதோபகந்தி கிராகித்தே அப்படின்னு ஒரு அதிகாரம் பார்த்தோம், ஆத்மத்தை உபாசனம் ஆகிரும். அங்க எப்படி பண்ணணும்னு சொல்றது, அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு உபாசிக்கணும், அல்லது அகம் அகம் பிரம்மாஸ்மின்னு அர்த்தம் என்னை சரீரமைய சரீரமாக உடையவன் எம்பெருமான் அப்படின்ற அர்த்தத்துல தான் நாம உபாசிக்கணும். நம்ம எப்படி உபாசிக்கிறோமோ அப்படிதான் கிடைக்கும் தத்கிருத நியாயம். யதா கிருதரஸ்மின் லோகே புருஷோ பவதி சதயத பிரேத்திய பவதி அப்படின்னு இருக்கு. நாம எப்படி உபாசிக்கிறோமோ அப்படிதான் நமக்கு அங்க மோட்சத்தை செய்தியும் கிடைக்கும் அப்படின்னு ஸ்பஷ்டமா உபநிஷத் சொல்றது. அப்படி சொல்லச்ச உபநிஷத் இது சொல்றது தத்கிருத நியாயம். இப்ப நான் எப்படி உபாசிச்சேன், எம்பெருமான் எனக்கு அந்தராத்மா, நான் அவனுக்கு சரியில் தான் உபாசித்தேன், அப்ப மோட்சத்தை செய்யல அதான் கிடைக்கணும். அப்போ சுவாதந்திரியமே போயிடுத்தேன், பாரதந்திரியம் தான் வரும், சரீராத்ம பாவத்தை இட்டுதான் இது அனைத்தும் வரும். அதனால அதுலயும் இவாளுக்கு விரோதம் தான் வரும் ஒரு பட்சத்துக்கு, ஆகவே அது சரியென்ன அப்படின்றத இந்த அதிகரணத்தினுடைய இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். ஜீவேஷௌ நித்ய பின்னௌ ஸ்ருதிரிஹச சஹேத்யாஹ முக்தஸ்ய போகம் சாம்யே பரம்ய முக்தம் ஸ்மிருதமபி சப்ருதக் பாது தஸ்மாத் பரஸ்மாத் மைவம் தத்வம் ஹி முக்தோ ஸ்புரத் முக்தௌ ஸ்புரதி முக்தௌ தத்வம் ஹி முக்தௌ ஸ்புரதி ததனயோஹ பேத பானாம்ச இஷ்டஹ சித்தே தேஹாத்ம பாவே த்விஹ நஹி கடதே தஸ்வநிஷ்டத்வ திருஷ்டிஹி. இப்போ பாருங்க, ஜீவேஷௌ நித்ய பின்னௌ, ஜீவனும் ஈஸ்வரனும் நித்ய பின்னௌ, எப்பொழுதும் பேதம் தான் இருக்கு இவாளுக்குள்ள, பேதம் தான் இருக்குது, அபேதம்ன்றதே கிடையாது, பேதம்ன்றது தான் இருக்கு, அபேதம்ன்றது இல்லவே இல்லை. ஏன்னா ஸ்ருதி தான் சொல்லி கொடுத்து நம்மளும் ஒத்துன்னு இருக்கோம், நித்தியம் நித்யானாம் சேதம் சேதனானாம் ஏகோ பகுனாம் யோகதாதி காமான் அமத்வௌ அஜௌ ஈசனீசௌ அப்படின்லாம் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறதுனால அதையும் நீ ஒத்துண்டு ஆகணும், ரெண்டு பேரையும் பிரிச்சு காமிக்கிறது, பிரிச்சு காமிக்கிறச்ச அதை ஒத்துக்க முடியாமா என்ன பண்றது, அது மாதிரி துவாசுபர்ணாசைசாசகாயா அப்படின்னு பிரிச்சு காமிக்கிறது. அழகான ரக்கைகளையுடைய ரெண்டு மாதிரி பிரதக ஆத்மானம் பிரேரிதாரஞ்ச பிரதக்கு ஆத்மானம் வேண்டியிருக்கு, பிரதக்கு தனியாக அப்படின்னு பிரிச்சு காமிக்கிறது. ஆனால் நித்திய பின்னவு ஜீவனும் ஈஸ்வரனும் நித்திய பின்னால் எப்பொழுதும் பேதம் தான் இருக்கு அவளுக்குள்ள. அதனால இஹ
முக்தி தசாயாம். இது முதல்ல சொல்லிய எடுத்து துவாச சுபர்ணா சைஜாசகாயான்ற மந்திரத்தினால என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லிய எடுத்து, அது முதல் ஹேத்து. அதுக்கப்புறம் முக்தி தசையில ஸ்ருதிஹி குரல் என்ன சொல்றது, சோஸ்னதே சர்வான் காமான் சஹா பிரம்மணா விபஸ்சிதேதி அப்படின்னு இருக்கு. விபஸ்சித்தான பிரம்மத்தோட கூட அவனுடைய கல்யாண குணங்கள்லாம் அனுபவிக்கிறான் சகன் இருக்கு. சகன்றது என்னைக்குமே வேதத்தை தான் சொல்லும். அது அதனால ஸ்ருதி முக்தஸ்ய போகம், முக்தனுடைய போகம் இருக்கு பாருங்க ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை எப்படி அனுபவிப்பான், சக அஸ்னுதே சக இத்தியாக இது ஆகச்ச சக அவனோட சேர்ந்து தான் அனுபவிப்பான்னு ஸ்பஷ்டமா சொல்றது. அதுக்குதான் பதில் சொன்ன இது உதாரணம் புத்திர என ஆகத பிதா அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி பிரம்மணா சக அப்படின்னு இங்க அர்த்தம், பிரம்மத்தோட சேர்ந்து பிரம்மத்தோட கூட அப்படின்னு அர்த்தம். பிரம்மத்தோட கூட இவன் போகத்தை அனுபவிக்கிறான், கல்யாண குணங்களை அனுபவிக்கிறான் அப்படின்னுட்டு வேதத்தை சொல்லக்கூடிய சகசப்தம் இருக்கு. இங்க சகசப்தம் இருக்கிறதுனால முக்தி திசையில ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் வேதம் தான் இருக்குது. அது எப்படி என்ன பிதா புத்திரன மாதிரி, இது நம்ம சித்தாந்தத்திலேயே ஒண்ணு உண்டு, பிதா புத்திர சம்பந்தம்னே ஒண்ணு உண்டு. பிதாத்வம் மாதாத்வம் எல்லாம் சொல்ற மாதிரி அதுல பிதா புத்திர பாவமும் உண்டு. இப்ப பிதா அவன் புத்திரன் இவன், பிதா வேற புத்திரன் வேறதானே, தகப்பனார் வேற பிள்ளை வேறதான். அத மாதிரி இந்த இடத்துல அதனாலையும் பேதம் வந்துடுச்சோ. இன்னொன்னு மூணாவது சாமியே பாரம்ய முக்தம் நிரஞ்சனகா பரமம் சாமியம் உபயதி. பரமம்னு ஒரு பதம் இருக்கு, சாமியம்னு ஒரு பதம் இருக்கு. தோஷமற்றவனாக பரமசாமியத்தை அடைகிறான், அது முக்தி திசை. அங்க அந்த அந்த சுதியை வச்சு பார்த்தோம்னாக்க சாமியம்னாக்க பேத கடிதமாக தான் இருக்கும். அவனை இவனும் ஒன்னா இருக்கான்னாக்க அவன் வேற என் வேறதான், ஏதோ சில விஷயங்கள்னால சாமியம் இருக்குன்னு அர்த்தம். அதனால பேத கடிதம் சாமியம்ன்றது பேத கடிதமா இருக்கும். அதனால பாரம்யம் இங்க இருக்குது. பாரம்யம்ன்றது என்ன அர்த்தம், அத்தியந்த அதிசயம், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காளே, இவனை பார்த்தா அவனை பார்க்க வேணாம் அவனை பார்த்தா இவனை பார்க்க வேண்டான்னு சொல்றோம் லோகத்தை. அந்த மாதிரி பரமாத்மா எப்படி இருக்கானோ அந்த பரம சாமியத்தையும் அணைஞ்சு விட்டான், அதுவும் இருக்கு. அதனால ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் பேதம் தான் அழகா நிறைய சித்திக்கிறது. அது மாத்திரம் இல்ல, நீங்க ஒத்துண்ட பகவத்கீதை அதாவது இந்த ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் இருக்கக்கூடிய பரமசாமியத்தை பெருமாள் சொல்றார், இதம் ஞானம் உபாசித்த மம சாதர்மியமாகத்தாக. அந்த சாதர்மியம்னா என்ன அர்த்தம், சாமியத்தை அடைந்தார்கள் அப்படின்னு தான் அர்த்தம். அதனால இந்த ஸ்மிருதியினால கூட இது தெரியறது. இது மாதிரி பல ஸ்மிருதிகள், பல ஸ்மிருதிகள் சாமியத்தை தான் காமிச்சு கொடுக்கறது பகவானுக்கும் இவனுக்கும். அந்த சாமி என்ன பண்ணுனாக்க பேதத்தை தான் காமிச்சு கொடுக்கும். ஆகவே தஸ்மாத் இவ்வாறாக ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் பேதமானது பிரமாணத்தினால சித்திச்சது. ஸ்ருதி பிரமாணம், ஸ்மிருதி பிரமாணம், லௌகிக யுக்தி எல்லாத்தினாலையும் தெரியறது. சகசப்த பிரயோகம் இருக்கு, சாமிய சப்த பிரயோகம் இருக்கு, பிரிச்சு சொல்ற பிரயோகம் இருக்கு. எல்லாத்தையும் வச்சுட்டு பார்த்தோம்னாக்க சக ஜீவக சக அந்த ஜீவனான முக்தன் பரஸ்மாத் பரம பர பர பரமபுருஷனான எம்பெருமானுக்கு எம்பெருமானிடமிருந்து பிருதக் பிருதக் பேன தனியாக பரதந்திரனா இல்ல சுதந்திரனாக அவன் தனியா இருக்கான். பாத்து இவ்வாறாக இருக்கட்டும் பிரகாசிக்கட்டும். முக்தி திசையில பரமாத்மா வேற ஜீவாத்மா வேற அப்படின்னா இருக்கணும் அப்படின்னு பூர்வபக்ஷனுடைய ஆக்ஷேபம். அதற்கு சமாதானம் மைவம் மா ஏவம், இவ்வாறு நீ வந்து ஆக்ஷேபம் பண்ணக்கூடாது. ஏன்னா முக்தௌ அனைத்து அவித்தியைகள்
கர்ம சம்பந்தமான அவித்தியைகள் அனைத்தும் போன தசையில முக்தி மோட்ச தசையில தத்துவம் ஹி ஸ்புரதி, பிரமாணத்தினால எது சரியா இருக்குமோ தெரியுமோ அதுதான் வந்து மோட்ச தசையில நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம சர்வஜ்ஞனாளா ஆயிடுறோம். சர்வஜ்ஞனாளா போயிட்டாக்கா அங்க போனா எது உண்மையான தத்துவமோ அதுதான் தெரியும். அதனால அதுதான் நீங்க சொல்லணும். அது எப்படி வரும் அப்படின்னாக்க தத்து அந்த காரணத்தினால அனயோகோ, ஜீவன் என்ன ஈஸ்வரன் என்ன பரமாத்மா, ஜீவாத்மா பரமாத்மா, இவளுக்குள்ள பேத பானாம்ச இஷ்ட அந்யோன்ய பேத பிரதிபானாம்சன்றது இல்லையோ அது எங்களுக்கும் ஒத்துக்கிறோம். நாங்களும் ஜீவன் வேற பரமாத்மா வேற தான் சொல்றோம். சுரூப பேதம்லாம் இருக்கு. ஆனால் ஆனால் இஹ ஜீவன் ஈஸ்வரன் இந்த ரெண்டுத்திலையும் தேகாத்ம பாவே சித்தே, தேகாத்ம பாவம் பிரமாணத்தினால தெரிகிறது, சரீராத்ம பாவம் ஜீவன் சரீரம் பரமாத்மா சரீரி ஆத்மா அப்படின்னு ஸ்பஷ்டமா தெரிகிறது, சித்தே பிரமாணத்தினால தெரிகிறது. பிரமாணம் தான் நிறைய பார்த்துட்டோம், அந்த பிரவிட்ட சாஸ்திராஜினானாம் சர்வாத்மா இந்த மாதிரி எத்தனையோ சுதி வாக்கியங்கள் எவ்வளவோ ஸ்மிருதி வாக்கியங்கள் இப்படி பிரமாணத்தினால சித்திச்சுறது. இது அபரிகாரியமானது, இதை பரிகரிக்கவே முடியாது, இதை உங்களால தள்ள முடியாதுன்னு அர்த்தம். இந்த சரீராத்ம பாவத்தை எந்த சாஸ்திரக்காராலையும் தள்ளவே முடியாது. அதனால அபரிகாரியே சர்வதா அபரிகாரியே அனைத்து விதத்தினாலும் பரிகரிக்கவே முடியாது, உங்களால தள்ளவே முடியாது. அதுதான் அனுபவியம், அதுதான் அனுபவிக்க முடியா இருக்கும். அப்படி இருக்கிற சமயத்துல சரீராத்ம பாவத்தை வச்சிருந்தா அங்க அனுபவிக்கணும் மோட்ச தசையில அப்படின்னு இருக்கச்சனிஷ்டத்துவ திருஷ்டி ந கடதேஹி தத் தஸ்ய, அந்த ஜீவனுக்கு ஸ்வனிஷ்ட ஸ்வனிஷ்டத்துவ திருஷ்டி, ஸ்வனிஷ்டம்னு அர்த்தம் சுதந்திரனா இருக்கிறது, சுதந்திரனா இருக்கிற திருஷ்டி அதை பாக்குறது பானம் அந்த மாதிரி பிரகாசிக்கிறதானது ந யுஜ்ஜதைகள ந யுஜ்ஜதே, அது பொருந்தவே பொருந்தாது. எப்பொழுது ஏன்னா தத்கிருத நியாயம் நிறைய சொல்லிட்டோம், அதனால எந்த விதத்தினாலையும் நீ சொல்லவே முடியாது. அதனால சுவாதந்திரம்ன்றது ஜீவனுக்கு கிடையவே கிடையாது. என்னைக்குமே நேத்தியம் நேத்தியம் சொன்ன பாருங்க, ஸ்வயம் மிருத்யுண்ட பூதஸ்ய பரதந்திரசிய தேகினகா, எனக்கு தேகம் இருக்கு, நான் அந்த தேகத்துக்கு ஆத்மாதான், நான் அதை ஆட்டு வைக்கலாம், ஆனாலும் கூட நான் பரதந்திரனே, எப்பொழுதும் எம்பெருமானுக்கு நான் பரதந்திரன் அடிமையாத்தான் இருக்கேன், அவனுக்கு அதீனமாத்தான் நான் இருக்கேன். அதனால சுனிஷ்டத்துவ திருஷ்டி சுனிஷ்டமா இருக்கிறது, சுதந்திரமா இருக்கிற பானம் அந்த சிந்தனையானது நகரதேகி ஆகாது. அதனால என்ன எடுத்துப்போ மோட்சதசையில போனாக்க எந்த வஸ்து எப்படி இருக்கோ அது அப்படியே தெரிஞ்சுக்க முடியும். அது எப்படி தெரிகிறது அப்படின்னா நான் பரமாத்மா ரெண்டு பேருமே சரீராத்ம பாவத்துடையவாள தான் இருக்கும். சரீராத்மாவும் நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்க பரமாத்மாவும் நமக்கும் அது நமக்கு தெரிகிறது சுருதிகளினால பிரமாண சித்தமா போய் எடுத்து அதுதான் யதாவஸ்திதம் எப்படி இருக்கோ அப்படி தெரிகிறதுன்றது. அதனால ஈஸ்வரனுக்கு நாம எல்லாம் சரீரமா இருக்கும், அவனுக்கு நம்ம பரதந்திராளா இருக்கோம், அதனால பரதந்திரன் தான் வருது. ஆகவே ஜீவாத்மா சுதந்திரனே இல்லை, அவனுக்கு சுவாதந்திரன்றதே வராது. ஆகவே இந்த சரீர சரீர பாவம்ன்றது அது இருக்கிறதுனால அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு உபாசனம் பண்ணணும், அனுபவிக்க தேவோம் அகம் பிரம்மாஸ்மி அப்படிதான் அனுபவிக்கணும். இதுதான் சத்கிருத நியாயம், அகம் பிரம்மாஸ்மின்னு உபாசிச்சோம், அதை எப்படி உபாசிக்கணுமோ அப்படிதான் பலன் கிடைக்கும், அதுவும் அகம் பிரம்மாஸ்மின்னு உபாசிக்க பலத்தை அனுபவிப்போம். அதனால எம்பெருமான் நான், எம்பெருமான் எனக்கு சரீரி ஆத்மா, நான் அவனுக்கு சரீரம், அந்த சிந்தனையில தான் உபாசனம் பண்ணோம். மோட்சத்து திசையில அதுதான் வரும், அதுதான் சித்திக்கும். அதனால முக்தி திசையிலையும் அதுதான் சரி.
இது இல்லை, நீ சொல்ற சுவாதந்திரம் எல்லாம் கிடையாது. அதனால பிரிச்சே பார்க்க முடியாது, பிரிச்சே பார்க்க முடியாத வஸ்துவை பிரிச்சு பாருன்னு சொன்னா எப்படி வரும்? அதனால அது தவறான பட்சம் அப்படின்றத இந்த முதல் ஸ்லோகத்தினால சாட்சி. அதான் சூத்திரார்த்தமே அவிவாகேன அப்படின்னு சூத்திரம், விவாகம் இல்லை அவிபாகம் தான், அதுதான் சுந்திகள் நாங்கள் காமிச்சு கொடுக்கறது அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இந்த ஸ்லோகம் சாதிக்கிறோம். ஜீவேஷோ நித்ய பின்னோ ஸ்ருதிரிஹச சஹேத்யாஹ முக்தஸ்ய போகம் சாம்யே பாரம்ய முக்தம் ஸ்மிருதம் அபி சப்ருதக் பாது தஸ்மாத் பரஸ்மாத் மைவம் தத்துவம் ஹி முக்தௌ ஸ்புரதி ததனயோ வேத பானாம் சயிஷ்டஹ சித்தே தேஹாத்ம பாவே ஸ்ரீஹனஹி கடதே தஸ்வநிஷ்டத்வதிருஷ்டிஹி கவிதார்த்திகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம அஸ்து குரு பரம்பராயே நம. இதுல அடியன் வந்து தாய் அடியனை பத்தி சிலதெல்லாம் சொன்னேன், அதெல்லாம் முதலாம் தோஷம் அதெல்லாம் எனவோ தற்பரமாட்சிகள் தான் நினைச்சுக்க வேண்டாம், அந்த எண்ணம்லாம் இல்லை. அதாவது என்ன அர்த்தம்னாக்கா சாமியத்தை சொல்றதுக்கு ஏதோ ஒரு குணம், அதுக்கோசரம் தான் க்ஷமை தரணும் அடியன்.